ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அழகான ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம எப்படி ரோஸ் பெட்டல்ஸ் ஜாம் செய்யலாம், அதாவது மிட்டாய் மாதிரி கூட செய்யலாம். இப்போ நாம் வந்து ஜாம் அல்லது மிட்டாய் இந்த மாதிரி கூட நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். நம்ம அதை என்ன செய்ய அப்படி செய்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ரோசஸ்லாம் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டேன். அலசிட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் அழகாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நம்ம அந்த நல்ல நீளமாக இருக்குது இல்லைங்களா, அது நல்ல தடிசாக இருக்குது குச்சி. அதனால் நம்ம அதை என்ன பண்ணலாம், நம்ம பிளான்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது துளிர் வருதான்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணி. அதுதான் அது வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்து வச்சினாச்சு எல்லா பெட்டல்ஸையும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஈவினிங் டைம் அது, அதனால் ஒரு பக்கம் காஃபி, ஒரு பக்கம் வந்து கொள்ளு சுண்டலுக்காக வேக வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது. அந்த டைமில் பேன் வச்சுருக்கணும். பேனில் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதோட ஒரு பழம் லெமன் ஜூஸ் அப்படியே நம்ம கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இதோட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை எவ்வளோனா, ஒரு நம்ம எவ்வளோ பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நாலு அஞ்சு ஆறு ரோஸ் பெட்டல்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு கால் கப்பு, ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்குறேன். ஆர் 7-8 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு பிறகு தான் நம்ம அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிட்டு கூட நம்ம வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். எப்போவுமே ஹையில் வைக்கக்கூடாது. இது கடைசி வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து கை அப்படியே விட்டுறவும் கூடாது. உடனே நம்ம கை வச்சு தொலைவி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி தாங்க தொலைவி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த நம்ம நாட்டு சக்கரை உருகும். உருகி என்ன, ரொம்ப ரொம்ப கொஞ்சமான பொருள் இருக்குது. அதனால் நம்ம வந்து விட்டுடக்கூடாது, அடிபிடிச்சிரும். இப்போ நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம இல்லைன்னா கேட்டு போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அது கொதிச்சு வருது பாருங்கள். அதில் வந்து நம்ம போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதில் இருக்கிற ஜூஸஸே லெமன் ஜூஸில் எடுத்து அதில் இருக்கிறதே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கொள்ளு சுண்டலும் நல்லா விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் குக்கரையும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போது நம்ம இதை வந்து எப்படி சேர்த்துன்னு பார்த்துட்டு பார்ப்போம். நல்லா பாருங்கள், பொங்கி வருது பாருங்கள். நம்ம அந்த வெள்ளம் பாகு எடுப்பு இல்லைங்களா, அந்த மாதிரி இதுலேயும் வரும். நாட்டு சக்கரை தான் நாட்டு சக்கரையிலையும் அந்த மாதிரி பாகு மாதிரி வரும். அதுலேயே நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வெந்துடும் நல்லா. அதில் இருக்கிற ஜூஸஸ்லாம் கூட அதோட சேர்ந்து கலந்துடும். இந்த மாதிரி தொழை விட்டுட்டே இருப்போம். அது நம்ம ஒரு நமக்கு என்ன தேவையான கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறுத்திக்கலாம். நம்ம எந்த டைம் வேணும்ன்ட்டு இதை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்தி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி நட்ஸ் எல்லாம் போட்டு அது வந்து ஒரு மிட்டாய் மாதிரி செய்ய போகிறேன். அதனால தான் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா அது வந்து ஜாம். இப்போ வந்து இந்த சமயத்தில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நான் மிட்டாய் மாதிரி சேர்த்தனால நெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் அப்படியே கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லாயிருக்கும், 2-3 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி நான் என்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். முந்திரி, பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா நறுக்கி போட்டு சேர்த்து நம்ம அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். அது ரொம்ப நேரம் நிறைய நேரம்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் தாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ எடுத்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் கரெக்டாக சூப்பரான பதத்தில் இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி வச்சு அப்படியே எடுத்து நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா கரெக்டாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக உருண்டை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு கையில் கொஞ்சம் ஆயில் தடவிப்போம். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது, சூட்டிலே கொண்டு போய் கை வச்சிடாதீங்க, மிதமான சூட்டில் இருக்கும்போது எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிப்போம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஒரு ஒரு உருண்டையாக நம்ம எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டியாக அழகாக நம்ம உருண்டை பண்ணி வச்சுப்போம். அதை எடுத்து நம்ம கமர் கட் மாதிரி தாங்க இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு செய்கிறது, ரோஸ் பெட்டல்ஸில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. பெண்களுக்கும் கூட ரொம்ப நல்ல நன்மைகள் இருக்குது. பெண்கள் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாமே நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப தீர்வு. இதை நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக மிட்டாய் மாதிரி வருது பாருங்கள். இப்போ கொள்ளு ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்து வடிகட்டிப்போம். வடிகட்டிட்டு அது கொள்ளு தேவையானதை நம்ம தாளிச்சுக்கலாம் பாருங்க. நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகாலாம் எடுக்கலை, காஞ்ச மிளகா தான். அது கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். மிளகாய் ஒரு மூணு மிளகாய் போல் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது ஒரு ஒரு ஆனியன் போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை எடுத்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொள்ளு சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கொள்ளு எடுத்து சேர்த்துப்போம். இதுவுமே நம்ம அதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்க வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ நல்லா இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணியாச்சு, இப்போ நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். ரோஸ் பெட்டல் மிட்டாய், அதோட நம்ம காஃபியும் சுண்டல், கொள்ளு சுண்டல். இப்போ நம்ம காஃபி கலந்துக்கலாம். பாருங்கள், ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு மாலை செஞ்சுருக்கேன். ரொம்ப சின்ன அளவில் தான் செஞ்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் மாலை பெரிய மாலை செய்கிறது எப்படின்னு நான் வீடியோ போடுறேன். ஓகே, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்க்க முடியும்.